அத்தஹியாத்திலே சுட்டு உரல் பற்றி கூறக்கூடிய சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்கள், அதே போன்று சுனன் நசாயிலே 889வது இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு வார்த்தைகள் என்ன, அவை அனைத்தும் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளனவா, அந்த வார்த்தைகளின் கருத்து வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளனவா அல்லது ஒரே கருத்துடையனவா என்பது பற்றி ஒரு விளக்கம் தருமாறு அடுத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அத்தஹியாத்திலே நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சுட்டு விரலை என்ன செய்தார்கள், எப்படி வைத்தார்கள் என்பது பற்றி சஹி முஸ்லிமிலே 2 ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. அதே போன்று இங்கே கேள்வியிலே குறிப்பிடப்பட்ட நசாயிலே வரக்கூடிய 889வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸும் இருக்கின்றது. சுனன் இப்னு மாஜாவிலும் இதே போன்ற ஒரு ஹதீஸ் 912வது இலக்கத்தில் காணப்படுகின்றது. இந்த ஹதீஸ்களிலே நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுட்டு விரலை கொண்டு வஅஷார பிஸ்ஸபாபா என்ற ஒரு வாசகம் காணப்படுகின்றது. சப்பாபா என்றால் சுட்டு விரல். சுட்டு விரலை கொண்டு அஷார சைக்கினை செய்தார்கள் என்பது ஒரு ஹதீஸிலே காணப்படக்கூடிய வார்த்தைகளாகும் சஹி முஸ்லிமிலே. அதே சஹி முஸ்லிமிலே மற்றொரு அறிவிப்பில் மேற்சொன்ன ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் அதே நபித்தோழர் கூறுகின்றார்கள், வரஃபா இஸ்பிஹு அல் யும்னா அல்லதி தலில் இப்ஹாம், பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரலை உயர்த்தினார்கள், ஃபதஆ பிஹா அதனை கொண்டு அழைத்தார்கள் என்று அந்த மற்ற அறிவிப்பிலே காணப்படுகின்றது. முதல் அறிவிப்பிலே அஷார பிஸ்ஸபாபா என கூறினார்கள், சுட்டு விரலை கொண்டு சைக்கினை செய்தார்கள் என்பது அதன் கருத்து. அதே நபித்தோழர் அறிவிக்கின்ற மற்ற அறிவிப்பிலே அதே தலைப்பின்கில் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த மற்றொரு அறிவிப்பில், பெருவிரலுக்கு அடுத்து உள்ள விரலை கொண்டு அதனை உயர்த்தினார்கள், அதனை கொண்டு அழைத்தார்கள் என்று இவ்வாறு 2 வாசகங்கள் காணப்படுகின்றன. இதே விடயம் நசாயிலே பதிவு செய்யப்பட்ட அந்த அறிவிப்பில் சும்ம ரஃபா இஸ்பிஹு, பிறகு அந்த விரலை உயர்த்தினார்கள், ஃபரஐதுஹு யுஹர்ரிகுஹா அதனை அசைப்பதை நான் பார்த்தேன், யதுஓ பிஹா அதனை கொண்டு அழைப்பார்கள் என்று இப்படி அந்த வாசகம் காணப்படுகின்றது. இதிலே யுஹர்ரிகுஹா அதனை அசைப்பார்கள் என்ற பகுதி இது ஏற்கத்தக்கதல்ல என்ற விமர்சனம் இருப்பதை நாம் முன்னரே கூறியிருக்கின்றோம். அந்த வார்த்தையை விட்டுவிட்டு பார்த்தால் மேலே சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள 2 அறிவிப்புகளில் ஒன்றிலே அதனை கொண்டு அழைத்தார்கள் என்று இறந்தகால சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ள அதே சொல் எதிர்கால சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. எதுஓ பிஹா அதனை கொண்டு அழைப்பார்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த எதுஓ என்ற வார்த்தை 2 கருத்துக்களை கொள்வதற்கு இடம்பாடுடையது. பிரார்த்தனை புரிவார்கள் என்ற கருத்தும் இதற்கு இருக்கின்றது. அழைப்பார்கள் என்ற 2 கருத்தும் இருக்கின்றது. இதில் பொருத்தமானதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இமாம் இப்னு ஹஜர் போன்றவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள். எம்மை பொறுத்தவரையில் அது இந்த இடத்திலே, அதாவது வெளிப்படையிலே சுட்டு விரலை நீட்டி என்ன செய்வார்கள் என்ற அந்த வெளிப்படையான விளக்கம் என்பது, அங்கே பிரார்த்திப்பார்கள் என்ற கருத்து இந்த அத்தஹியாத் பற்றி வரக்கூடிய பல்வேறு சஹிஹான அறிவிப்புகளையும் நாம் பார்க்கின்ற போது அழைப்பார்கள் என்பதே மிக பொருத்தமான சரியான கருத்தாக இருக்கின்றது.
இதனை தாண்டி இப்னு மாஜா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள 912 இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலும் இதே யதுஊ பிஹா ஃபித் தஷஹ்ஹுத் அத்தஹியாத்திலே அல்லது அதுக்குரிய மற்றொரு பெயர்தான் தஷஹ்ஹுத் என்பதாகும். தஷஹ்ஹுதிலே இவ்வாறு அந்த சுட்டு விரலை உயர்த்தி, பெருவிரலை அடுத்து உள்ள விரலை உயர்த்தி யதுஊ பிஹா ஃபித் தஷஹ்ஹுத், அதனை கொண்டு தஷஹ்ஹுதிலே அதாவது அத்தஹியாத்திலே அழைப்பார்கள் என்ற விவரம் காணப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு அத்தஹியாத்திலே சுட்டு உரலை நபி அவர்கள் எவ்வாறு வைப்பார்கள் என்ற விடயத்தில் இரண்டு வகையான வார்த்தைகள் பதிவாகியிருக்கின்றன. ஒன்று அஷார என்ற சைக்கினை செய்தார்கள் என்ற வார்த்தை. இந்த சைக்கினை என்பது வெறுமனே நீட்டுவது என்று அதிகமானவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அது தவறானதாகும். இவ்வாறு விரல்கள் போன்றவற்றை கொண்டு சைக்கினை செய்வது, அதனை தனியாக அப்படியே நிலைநிறுத்தி வைத்து சைக்கினை செய்யவும் முடியும். விரலை அசைப்பதை கொண்டு ஒரு விடயத்தை சைக்கினை மூலம் உணர்த்தவும் முடியும். எனவே சைக்கினை என்றால் விரலை அசைப்பது கிடையாது என்று எவராவது கூறினால் அதுவும் தவறானதாகும். அதனை தாண்டி சைக்கினை என்பது எவ்வாறு என்பதை அது பற்றி அறிவிக்கின்ற அதே நபித்தோழர் அறிவிக்கின்ற அறிவிப்பிலே அந்த விரலை உயர்த்தி அவர்கள் அதனை கொண்டு அழைத்தார்கள் என்ற தெளிவான அறிவிப்பு காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் அத்தஹியாத்தில் சுட்டு விரலை உயர்த்தி அதனை ஒரு மனிதரை எப்படி நாம் அந்த விரலை கொண்டு அழைப்போமோ அதுபோன்று இடைக்கிடையே அழைப்பது, இதுதான் நபி வழிமுறையாகும். அதனையே இந்த அறிவிப்புகள் உணர்த்துகின்றன.